யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு கெட்ட கிரகம் இருக்கு. எல்லா கிரகங்களும் நல்லவங்க தான். ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு சில காரணத்தின் பேரில் இப்படி சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் அணியினருக்கு சுக்கர பகவான் அணியினர் கெட்டவராக போயிடுறாங்க. சுக்கர பகவான் அணியினருக்கு குரு பகவான் உள்பட எல்லாருமே கெட்டவராக தான் இருப்பாங்க. அந்த ரீதியில் சொல்லப்படுது. இப்போ என்ன ஒருத்தருக்கு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காத இருக்கலாம். ஆனால் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது வேறு விஷயம் இல்லைங்களா? அதை போல் இதன் தன்மையில் கிரகங்கள் யாரும் கெட்டவர்கள் இல்லை. அவர்களவர்களது பணியை அவர்கள் செய்கிறார்கள் கடவுள் கொடுத்த அடிப்படையில். நாம் என்ன செய்கிறோமோ அதை கணக்கெடுத்துக்கிட்டு வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சிடுறாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க யாராக கூட இருக்கட்டும் பார்த்திங்கன்னா நம்மளை கெடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்களா என்ன? கிடையாது. அப்போ ஒரு கெட்ட கிரகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா பார்த்திங்கன்னா இப்போ இந்த நல்ல கிரகம் பலனை தீர்மானிக்குதுன்னா இந்த திசை நல்லதை கொடுத்துருமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி தான். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தனுசு லக்னத்துக்கு ரெண்டில் சனி பகவான் நிற்கிறார். ரெண்டில் சனி பகவான் நிற்கிறவர் அப்படிங்கிறது ஒரு வகை நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா தனஸ்தானத்துக்கு அதிபதியே அவராக போயிடுறாரு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகை அது ஓகே. இப்போ இதே தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னத்துக்கு ரெண்டில் அப்படிங்கிறது சனி பகவான் நிற்கிறார். இவரோட யாராச்சும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வேண்டப்பட்ட நல்ல கிரகம் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் அப்படின்னாக்கா அவங்க அணியை சேர்ந்தவங்க தான், தனுசு லக்னத்துக்காக போயிடுது அப்படின்னா கூட தனுசு லக்னத்துக்கு ஒரு வகை எட்டுக்குடையவர் அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டாம். சந்திரன் வளர்வரையில் பிறந்திருக்கார், சூப்பர் அப்படின்னாக்கா இவங்களுடைய இப்போ சனி திசையே நடக்குது. பொதுவாக லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார், பெரிய நல்லதை பார்க்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் கிடைக்காது. இது என்ன பண்ணும், இவங்களுடைய தன்மை நல்லதின் தன்மையை நிறுத்தி வச்சிரும். அதாவது கெடுக்க முடியாது, நிறுத்தி வச்சிரும். ஒரு பிளான், சரியான பிளான் அப்படின்னா கூட அந்த பிளானில் கரெக்டாக போக முடியாது. இது கெடுக்க வாய்ப்பில்லை, ஆனால் அப்போ இது வந்து நன்மையும் கொடுக்க வாய்ப்பில்லை. அப்போ என்ன அப்படின்னாக்கா இது ராசியாதிபதியும் அவரே ஆகிறார், லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கிறார் அப்படிங்கிற பலன்லாம் இருக்காது. இது முன்ஜென்மத்தில் என்ன செய்தார் அப்படின்னாக்கா ஏதோ நல்லபடியாக வாழ்ந்தவங்கள இவங்க நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயோ அல்லது வேறு ஏதோ பெரிய கெட்ட எண்ணம்னு இதுக்கு சொல்லிட முடியாது. இதுக்கு பதிலாக அதை செய்ப்பா, அதுக்கு பதிலாக இதை செய்ப்பா அப்படின்னு ஏதோ ஒன்று மாற்றி விடுறாங்க. அவங்க சமச்சீராக போய்கிட்டு இருந்தவங்கள அப்புறம் ரொம்ப கெட்டு போயிடுற மாதிரி வந்துடுது. என்னப்பா நீ இப்படி சொன்னையே, நான் இப்படி செஞ்சனே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வேதனையின் தன்மையை சம்பந்தப்பட்டவங்க உணர்ந்துடுறாங்க. உணர்ந்துட்டு நஷ்ட ஈடாக நான் இதை கொடுத்துட்றேன், நான் உண்மையில் உன்னை கெடுக்கணும்லாம் செய்யலை, ஆனால் நான் சொல்லி தான் நீ செஞ்ச, பொய்யெல்லாம் இல்லை உண்மைதான். பாருங்க, இப்படியும் மனிதாபிமானத்தோடு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ என்னென்னா இப்படி கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்டு அவங்களுடைய ஆனால் முழு இழப்பையும் கொடுக்கல, சமாளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, நல்லவன் தான், இவன் சொன்னதுனால் கெட்டது நடந்துருச்சு, மறுபடியும் அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கான். அப்போ நல்லது கெட்டது கலந்து வர்றதுனால இது நற்பலனாக இருக்கும் அப்படிங்கிற பலன் நினைச்சளவுக்கு நற்பலன் இல்லை, ஆனால் கீழே இறங்கி போகலை. அப்போ இப்படி வந்துடும். சரி, இப்படி இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணலாம், முழுமையாக சரி பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்போ என்னென்னா
திருப்பதி ஏழுமலையானையும் திருநள்ளாறு சனி பகவானையும் தொடர்ந்தாற்போல கும்பிட்டா, தொடர்ந்தாற்போல கும்பிட்டா இவங்க செய்வதில் நன்மை கிடைக்கும். இந்த திசைக்குண்டான நற்பலன்களை பெற்றுவிடலாம். மேலும் கெடுதலை நோக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் செல்லலாம். அப்போ என்னென்னா, சம்பந்தப்பட்ட கிரகத்தின் தன்மையில் இன்றைக்கி எந்த திசை நடக்குதோ, யார் புத்தி நடக்கிறாங்களோ அவங்க கோயிலுக்கு செல்வது தான் அந்த ஜாதகரின் நன்மையிலிருந்து இன்னும் நன்மையாக பெறணும்னா வாய்ப்பு இருக்குது, தீமையை குறைச்சிக்கணுன்னா வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த கடவுளை போய் கும்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் அதற்குண்டான நற்பலன்கள் கிட்டுமான்னா கிட்டாது. அப்போ சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கும்பிடும்போது பெரிய நலன்களை கூட பார்த்துடலாம், இடைவிடாத கும்பிடணும். மேலும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் கோவிலில் நவகிரகத்தில் சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு தீபம் இடுவதும் திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவானுக்கு தீபம் இடுவதும் மேற்கொண்டால் நல்லதை பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சனி ஏழரை சனி நடக்குதா, அஷ்டம சனி நடக்குதா, ஏன் நீங்கள் என்ன அதுக்கு தீபம் போட சொல்கிறீங்கன்னு. கிரகங்களுக்கு தீபம் போடுறது ஏழரை சனியை அஷ்டமச்சனி நடந்தால் தான் ஒன்றும் இல்லை, பொதுவாக போட்டாவே நல்லது. திசைகளுக்கு உட்பட்டும் புத்திகளுக்கு உட்பட்டும் கூட தீபம் போடலாம். இது வந்து நற்பலன்களை கொடுக்கும். ஆக இப்படி செய்யும்போது, அதாவது பொது என்ன அப்படின்னா, நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதை அனுபவிக்கவே பிறக்கிறோம். ஜாதகத்தில் எழுத ஆரம்பிக்கும் போதே முதல் சுலோகமே அதுதான் சொல்லுது, ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. என்ன நாம் செய்திருக்கிறோமோ அதை, அதாவது முன்ஜென்மத்தில் என்ன நாம் செய்திருக்கிறோமோ அதை அனுபவிக்கவே இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆக ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்தவரை எந்தெந்த நல்லதை செய்கிறோமோ அடுத்த ஜென்மத்தில் அதை அப்படியே மாறி போய் நல்லதாகவே நம்ம பார்க்குறோம், பார்க்க முடியும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் யாருக்கும் தெரியாதுன்னு தப்பு பண்ணாலும் சரி, என்ன நடந்துடும் இதெல்லாம் அது இதெல்லாம் பொய் தான் அப்படின்னாலும் சரி, பின்னாடி ஜென்மத்தில் முழுமையாக தீமையைத்தான் அனுபவிக்க வேண்டும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குமோ அதே அளவில் இருக்கும். இதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.